எழுத வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் நம்ம எல்லோருக்குமே இயல்பானது. என்ன எழுதலாம், அவங்க ஒரு விருப்பமான துறை சார்ந்தோ அல்லது அவர்கள் பார்த்த படித்த அனுபவித்த விஷயங்களை பற்றியோ எழுத விரும்பலாம். சிலர் அதை இணையத்தில் எழுதுகிறாங்க, சிலர் பத்திரிகையில் எழுதுகிறாங்க, சிலர் ட்விட்டர் ஃபேஸ்புக் அப்படி அவங்களுக்கு விருப்பமான சமூகத்தளம் எதில் வேணாலும் எழுதுகிறாங்க. நான் நீங்கள் எழுதுறது எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, எவ்வளோ பேரை போய் சேருது, ஒருவேளை நீங்கள் எழுதுகிற விஷயங்களுக்கு கூடுதலான கவனமும் கூடுதலான ஒரு பரப்பும் அதிகமான ஆட்களை போய் சென்றடையணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு புதிய சாத்தியம் இப்போ உருவாகிருக்கு. இது போலவே உங்களுக்கு டிஜிட்டலை பயன்படுத்தி செய்வதற்கான படைப்பு திறன் இருக்கா, ஒரு மீம்ஸ் பண்ண முடியுமா, அல்லது உங்களாலான கிரியேட்டிவான ஒரு ஐடியாவை பயன்படுத்தி ஒரு சின்ன வீடியோ பண்ண முடியுமா, இப்படி உங்கள் படைப்பு திறன் சார்ந்த எந்த ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் அதை எங்கே வெளியிடுவது, அதுக்கான களம் என்ன அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கக்கூடும். இதுக்கும் ஒரு சாத்தியம் உருவாகிருக்கு. அது என்ன சாத்தியம், எப்போவுமே எழுத்திலும் இலக்கியத்திலும் புதுமைகளை உருவாக்குவதில் முன்னோடியாக இருக்கக்கூடிய விகடன் நிறுவனம் இப்போது இணையதளத்தில் ஒரு புதிய முயற்சியை மேற்கொள்ளுது. அதுதான் விகடன் பிளாக்ஸ். இந்த விகடன் பிளாக்ஸோட சிறப்பு என்னென்னா, அதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம், எழுதலாம், மீம்ஸ் அனுப்பலாம், உங்களுக்கு இது எதெல்லாம் செய்ய விருப்பம் இருக்கோ அதை எல்லாத்தையும் அந்த இணையதளத்தின் வழியாக அந்த பிளாக் வழியாக செய்யலாம். ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து எழுதுகிறவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய எழுத்துக்களை அதில் போய் பகிர்ந்துக்கலாம். அந்த ஒரு வாய்ப்பை விகடன் உங்களுக்காக உருவாக்கி தருது. அப்படி பார்த்தா இந்த அச்சில் நாம் படித்த விகடன் பரந்த அளவில் இணையத்தில் ஒரு புதிய வடிவத்தில் விகடன் அப்படிங்கக்கூடிய பிளாகாக உருவாகுது. இந்த பிளாக் தமிழில் உலகமெங்கு இருக்கக்கூடிய எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பெரிய மின் பரப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதன் வழியாக நம்ம என்ன செய்யலாம், எதை வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். இதனோட பங்களிப்பாளராக நீங்கள் இருங்க, படிப்பாளராக நீங்கள் இருங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதில் என்னெல்லாம் செய்ய ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் செய்யலாம். செய்வதற்கான கதவு உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கு. எங்கள் பங்களிப்புகளோட உங்களோட பங்களிப்பும் கட்டாயம் தேவை விகடனுக்கு. அதனால் புதிய வாசகர்கள், புதிய எழுத்தாளர்கள், புதிய முகங்கள் எல்லோருக்குமே விகடன் பிளாக்ங்கிறது ஒரு புதிய கதவை திறந்து விட்டுருக்கு. இணைந்து நாம் எல்லோருமே ஒரு மின்வழியான ஒரு தமிழ் உலகத்தை உருவாக்குவோம். வாசிப்பினுடைய அடுத்த நிலையை நாம் சாத்தியப்படுத்துவோம். நன்றி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், விகடன் பிளாக்ஸுக்கு எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா? எழுத்து மட்டும் இல்லை, சுவாரஸ்யமான கலக்கலான கலகலப்பான கலாய்ப்பான மீம்ஸு, சின்ன சின்ன வீடியோ ஃபோட்டோ கமெண்ட்ஸோடு வர ஃபோட்டோஸ்னு அடித்து ஆடலாம். வித்தியாசமாக நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் இருந்தால் அந்த ஃபோட்டோ எடுத்த அனுபவத்தை சின்னதாக எழுதி ஃபோட்டோவோட எங்களுக்கு அனுப்பலாம். டாப்பிக்கலான விஷயங்களில் உங்கள் கருத்து என்னென்னு எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய மெயில் ஐடி கீழே இருக்குது, பார்த்துட்டிங்கல்ல? அப்புறம் என்ன, வாங்க பாசே, எழுதலாம், கிளிக்கலாம், கலாய்க்கலாம், கலக்கலாம்.